அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த விடிகவில் நாம் சஷ்டாஷ்டக தோஷம், இந்த தோஷம் திருமண வாழ்க்கையில் ஏற்படுத்துற விளைவுகள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சஷ்டாஷ்டக தோஷம் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். திருமண வாழ்க்கையில சஷ்டாஷ்டக தோஷம் ஏற்படுத்துற விளைவுகள் என்னன்னா, அதாவது மணப்பெண்ணின் ராசி மணமகனின் ராசிக்கு 6 அல்லது 8 வீடுகளா அமையக்கூடாது. அப்படி அமையும் பட்சத்துல அது இல்லற வாழ்க்கையில பலவித குழப்பங்களையும் மின்னல்களையும் கொடுத்துடும். உதாரணமா பெண் கடக ராசின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஆணோட ராசி கும்பம்னா இவங்களுக்கு சஷ்டாஷ்டக தோஷம் ஏற்படுது. அதாவது கடக ராசியிலிருந்து கும்பராசி 8 ராசியா அமையுது. அதே மாதிரி கும்பராசியிலிருந்து கடக ராசி 6 ராசியா அமையும். இப்படி அமைஞ்சதுன்னா அதற்கு சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு பேருங்க. இது இந்த ராசிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ராசிக்குமே சஷ்டாஷ்டக ராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்குமான அஷ்டக அதாவது 8 ராசிகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, மேஷம் டு விருச்சிகம், ரிஷபம் டு தனுசு, மிதுனம் டு மகரம், கடகம் டு கும்பம், சிம்மம் டு மீனம், கன்னி டு மேஷம், துலாம் டு ரிஷபம், விருச்சிகம் டு மிதுனம், தனுஷு டு கடகம், மகரம் டு சிம்மம், கும்பம் டு கன்னி, மீனம் டு துலாம். இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்குமான சஷ்டக அதாவது 6 ராசிகள் என்னெல்லாம் பார்த்துடலாம். மேஷம் டு கன்னி, ரிஷபம் டு துலாம், மிதுனம் டு விருச்சிகம், கடகம் டு தனுஷ், சிம்மம் டு மகரம், கன்னி டு கும்பம், துலாம் டு மீனம், விருச்சிகம் டு மேஷம், தனுஷு டு ரிஷபம், மகரம் டு மிதுனம், கும்பம் டு கடகம், மீனம் டு சிம்மம். இப்ப நம்ம சொன்ன ராசிகளுடைய இணைவால சஷ்டாஷ்டக தோஷம் ஏற்படுது. இந்த ராசிகள் கொண்ட மணமக்கள் இணைஞ்சாங்கன்னா இருவருக்குமே மன வாழ்க்கையில கசப்பான நிகழ்வுகளும் கவலைகளும் உண்டாகும்னு சொல்றாங்க. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னா, தம்பதிகளுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் எதிர் திசையில பயணிக்குது. இந்த தோஷம் தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி முரண்பாடுகளை ஏற்படுத்தும். இதனால அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம இரு வீட்டோட குடும்பத்தினருக்கும் இடையில வாக்குவாதமும் சண்டைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அசுபகிரகத்தின் தசாபுத்திகள் நடைபெற்றாங்கன்னா, அசுபகிரகத்தின் தசாபுத்திகள் நடைபெற்றது. எந்த கோவிலுடைய வரலாறு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம கண்டிப்பாக பதிவிடலாம். அண்ட் இதே மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு பயனுள்ள வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களில் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.